வெல்கம் டு சக்சஸ் பிரெடிக்ஷன் யூடியூப் சேனல். சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்கள். நீங்கள் நம்ம டெலிகிராம் ஆப்பில் ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கரெக்டாக அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அந்த லாஸ்ட் ஆஃப் அன் அவரில் கிராண்ட் லீக்கான சாம்பிள் டீம்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அதை பார்த்து நீங்கள் உங்கள் மைண்ட் செட் பண்ணி ஒன் ஆர் டூ பிளேஸை சேஞ்ச் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நம்மளாலையும் கிராண்ட் லீக் அடிக்க முடியும். இது வந்து தேர்ட் ஓடிஏ, இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா தேர்ட் ஓடிஏயோட மேட்சோட ப்ரெடிக்ஷன் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து நம்மளே போட்டிருக்கோம், டூவும் போட்டிருக்கோம், ஒன்றும் போட்டிருக்கோம். அதை ப்ரெடிக்ஷனை போய் நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 60-70% நம்ம சொல்கிறது அப்படியே மேட்ச்சில் கவர் ஆயிடுது. ஸோ நம்ம ப்ரெடிக்ஷனோட ஃபார்முலா அப்படி தான் இருக்குது. நீங்கள் வந்து நான் சொல்கிறத நம்பிக்கலைன்னா ஒன் அண்ட் டூவையும் போய் நீங்கள் ப்ரெடிக்ஷன் பாருங்கள், யார் யாருக்கு என்னென்ன சாய்ஸ் சொல்லணுமோ அதெல்லாம் கிளியராக அப்படியே கொஞ்சம் கிளியர் கட்டாக இருக்கும் பாருங்கள். சரி, ஓகே, நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே இப்போ போகலாம். இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா தேர்ட் ஓடிஏ மேட்சோட ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷனும், பர்டிகுலராக இந்த மேட்சில் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து யார் பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது, இந்தியாவிலேருந்து பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குன்றது பிளேயரை பற்றின டீடைல்ஸ் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நாங்கள் சொல்ல வர விஷயம் என்னன்னு உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, 23 ஜனவரி 2022 மதியம் 2 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோன்னா நியூலாண்ட்ஸ் கேப்டவுன், அங்கே தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த பிச்சோட ஆவரேஜ்னு சொல்லி பார்த்தோன்னா 235 ரன்ன்ற மாதிரியும் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. குறிப்பாக இந்த பிச்சு வந்து பேசர் ஸ்கோர் 65%, ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ஒரு 35% தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் பால டேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. குறிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கா பிச்சினாலே பேசர்ஸ்க்கான டாமினேஷன் தான் அதிகமாக இருக்கும், ஸ்பின்னர்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் டாமினேட் பண்ண முடியாது. அது ஹோம் கிரவுண்ட்ன்றதுனால ஷாம்ஷி மேட்சிங் மேட்ச் ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு, அதுதான் ரீசன். ஸோ இந்தியன் ஸ்பின்னர்ஸ் வந்து அங்கே போகிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, தான் செகல்லாம் விக்கெட்டே இல்லாமல் போயிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் ரீசன். சரி, ஓகே, இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீமுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்குது. மொத்தமாக இந்த கிரவுண்டில் வந்து ஒரு 43 மேட்சஸ் மேலே ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண டீம் வந்து 26 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க, செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து 15 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீமுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் வந்தாலும் இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும், சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட் பேட்டிங் வந்தாலும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ இப்படி தான் மேட்ச் வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் தென் இந்தியாவுக்கு வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச், ஏன்னா வாஷ் அவுட் ஆயிடுவாங்க இந்த மேட்சை தோத்துட்டாங்கன்னா, குறிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிட்டே வராங்க லைனாக. ஸோ இந்த மேட்ச் இந்தியா ஜெயிக்க வேண்டிய பாசிபிலிட்டிஸ் வேணும், அவங்க ஜெயிச்சும் ஆகணும், ஜெயிச்சா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே, சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து ஒரு 6 பிளேயர்ஸ், இந்தியாவிலேருந்து ஒரு 6 பிளேயர்ஸ் பர்ஃபார்ம் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு 6 பிளேயர்ஸ் நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருந்த மாதிரி தான், ரிஷப் பந்த், குவிண்டன் டிகாக் ரெண்டு பேர்த்தையும் ஓடிய மேட்ச்சில் கண்ணை மூடிட்டு பிக் பண்ணிட்டு போயிடலாம். அவங்க பேட்டிங்கில் சொதப்பட்டுமே 10 ரன் அடிக்கட்டுமே ஒரு 2 கேட்ச் பிடிக்க மாட்டாங்களா, 1 ரன் அவுட் அடிக்க மாட்டாங்களா, ஈஸியாக அந்த 30+ ஃபேண்டசி பாயிண்டில் அவங்க வந்துருவாங்க. நம்ம வந்து ஒரு எந்த பிளேயரை கெஸ் பண்ணி இந்த பிளேயர் பர்ஃபார்ம் பண்ணுவாரான்றதை யோசிக்கிறோம், பட் ஆனால் ரெண்டு பேர்த்துக்கும் அந்த இலவச இணைப்பாகவே இருக்கே ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். ஸோ விக்கெட் கீப்பர் இஸ் அட்வான்டேஜ், அவங்களை எடுத்துக்கிறது நமக்கு கரெக்டாகவே இருக்கும். நம்ம சேனலோட மோட்டோவும் ஏன்னா விக்கெட் கீப்பர்ஸ் தான் நம்ம பெருசாக ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, பார்த்துக்கோங்க. ஓகே, கேஎல் ராகுல், சிக்கர் தவன் ரெண்டு பேர்த்தில் யார் சேஃபாக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, கேஎல் ராகுல் கிட்ட இந்த மேட்ச் வந்து ஒரு 50+ ரன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இந்த இந்தியா டீமோட கேப்டன்சி அவர் பண்ணிகிட்டு இருக்காரு, வாஷ் அவுட் ஆகிட்டாங்கன்னா அவர் மேலே தான் தப்பு ஒரு பேர் வரும். ஸோ அந்த ஒரிசனுக்காகவே கஷ்டப்பட்டாவது நின்று நிதானமாக ஆடுவார். 50+ ரன் கேஎல் ராகுல் இந்த மேட்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, மார்க் மை வேர்ட்ஸ். ஓகே, சிக்கர் தவன் இந்த மேட்ச் வரும் 25+ ரன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அவரையும் பிக் பண்ணிக்கிறது கரெக்டாகவே இருக்கும். அந்த சிக்கர் தவனோட கேட்சிங் வந்து அப்பப்போ ஃபீலிங் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதில் 1-2 கேட்சஸ் பிடிக்கிற பாசிபிலிட்டிஸும் அவருக்கு இருக்குது. ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் சிக்கர் தவன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நாளைக்கான மேட்சில் இருக்குது. விராட் கோலி அண்டு த ஜெம்மன் மலன், இவங்க ரெண்டு பேர்த்த நான் இங்கே போட்டிருக்கேன்னா, விராட் கோலி கடந்த 2 மேட்சஸாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஸோ அதனால் 40% அதெல்லாம் பிக் பண்ணியிருக்காங்க. இந்த ஜே மலனையும் போன மேட்ச் நம்ம ஃபஸ்ட்டு ஓடியிலேயே சொல்லியிருந்தோம், இந்த மேட்ச் அவர் ஆடலன்னா அடுத்த மேட்ச் ஆடுவார் கண்டிப்பான ரீசனில் அப்படி சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ஒரு 90+ ரன் ஆடி இருந்தது. இந்த மேட்ச் ஜெயமாதனும் ஒரு 35+ ரன் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டாப் கிளாஸ் ஓப்பனர் அவர், அவரை நம்பி நம்ம ஒரு மேட்சில் இறக்கணும்னா கன்ஃபார்மாக ஒரு ஆவரேஜாகவே ஒரு 20+ ரன் ஆடிடுவார். ஸோ அவ்வளோ கெபிலிட்டி உள்ள ஒரு பேட்ஸ்மேன் தான் அவர். இந்த மேட்ச் நம்ம வந்து இந்த 35+ ரன்னை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். விராட் கோலியும் அதான் பர்சன்டேஜ் வைஸில் கம்மி ஆகிட்டாரு, கண்டிப்பாக ஒரு ஃபயர்ஃபுல்லான ஒரு விராட் கோலி கிட்டேருந்து ஒரு நல்ல ஒரு நாக்கை நம்ம இந்த மேட்ச் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவருக்கிட்டேருந்து ஒரு 40+ ரன் நம்ம இந்த மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். விராட் கோலிக்கான ஆப்ஷன்ஸ் அண்ட் ஜே மலங்கான ஆப்ஷன்ஸ் ரெண்டு பேரும் பர்சன்டேஜ் வைஸில் கம்மி ஆகிட்டே வராங்க, நீங்கள் அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க, பிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ரவிச்சந்திரன் அஸ்வின், வெங்கடேஷ் ஐயர், பெருசாக வந்து ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன் இல்லை. ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் பேட்டிங் அதாவது குலாப்ஸ் ஆகிற மாதிரி, ஆமாம் ஆவரேஜ் வந்து 235. ஸோ ரெண்டு டீமோட டாப் ஆர்டர்ஸில் முடிச்சிருப்பாங்க மேட்சஸ், லாஸ்ட்டு ரெண்டு மேட்ச் பார்த்தோன்னா. இந்த மேட்ச் அப்படி இருக்காது, கொஞ்சம் மிடில் ஆர்டர் வரைக்கும் மேட்ச் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனை கன்சல்ட் பண்ணுறது கரெக்டாகவே இருக்கும். ஸோ அந்த ரீசனால ரவிச்சந்திரன் அஸ்வின், வெங்கடேஷ் ஐயரை நம்ம ஆப்ஷனில் போட்டிருக்கோம். ரெண்டு பேர்த்துக்கிட்டேருந்தும் அந்த 20+ ரன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
ரவிச்சந்திரன் அஸ்வின் இல்ல வெங்கடேஷ் இவங்க ரெண்டு பேர்ல எனி ஒன் ஒன் விக்கெட் எடுக்கிற பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா அந்த பாசிபிலிட்டிஸ் அஸ்வினுக்கு இருக்கு. ஸோ அஸ்வின் கரெக்டாவே இருப்பார், வெங்கடேஷ் ஐயரா அஸ்வினான்னு பாக்குறச்ச. அதர்வைஸ் ரெண்டு பேர்த்தும் பிக் பண்ணிக்கிட்டு கூட போகலாம். ஜஸ்பிரீத் பும்ரா புவனேஸ்வர் குமார், ஜஸ்பிரீத் பும்ரா ஆஸ் யூஷுவல் இந்த மேட்ச் ஒரு 1-2 விக்கெட் எடுக்கிற பாசிபிலிட்டிஸ் இருக்கு. புவனேஸ்வர் குமார் பர்சன்டேஜ்ல ரொம்ப கம்மியா இருக்காரு, 9% பிக் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் அவர் 1 விக்கெட் எடுத்துட்டாலும் நம்ம ரேங்க் வைஸ்ல எங்கேயோ போத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அவரை ஒரு 1-2 டீம்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க, இந்த மேட்ச் அவர் 2 விக்கெட் எடுக்கிற பாசிபிலிட்டிஸ் புவனேஸ்வர் குமார்க்கு இருக்கு. ஷாந்தூர் தாக்கூர் குறிப்பாக நம்ம அவரை பவுலிங் இது பண்ணாலும் தேவை கிடையாது, பேட்டிங் இது பண்ண தேவை கிடையாது, எதுலனா ஒன்றில் பர்ஃபார்ம் பண்ணிடுது. ஸோ அப்படி ஒரு இந்த மேட்ச் வந்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி ஷர்தூர் தாக்கூருக்கு இருக்கு. ஷர்தூர் தாக்கூர் பெரிய லெவலில் டிபெண்ட் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், பட் அவர் அவரை ட்ராப் பண்ணியும் ரிஸ்க் எடுக்க வேணும், அவர் டீம்லாம் சும்மா வச்சு இன்க்ளூட் பண்ணிக்கும். ஓகே, அப்படியே சவுத் ஆப்பிரிக்கா சைட் போனாலும் நம்ம குவிண்டன் டிகாக்கை பற்றி பார்த்தாச்சு. அந்த தப்ப பவுமா வேண்டர் டர்சன் இந்த ரெண்டு பேர்த்தில் வேண்டர் டர்சன் வந்து ஆறு பியூராக வந்து நம்ம இந்தியா வாஷ் அவுட் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட. ஸோ டப்ப பவுமா கிட்ட இந்த மேட்ச் ஒரு 30+ ரன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் தென் வேண்டர் டர்சன் கிட்டந்தும் அது 30+ ரன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இவங்க வந்து ஆவரேஜாக அந்த கிரவுண்டில் வந்து அவ்வளோ வச்சிருக்காங்க, ஒரு 25+ ரன் ஆவரேஜ்ன்றது பவுமாக்கும் சரி வேண்டர் டர்சனுக்கும் சரி ஒரு ஆவரேஜாகவே இருக்கு. ஸோ அப்படி பார்க்குறச்சு ரெண்டு பேருமே சேஃபராகவே இருப்பாங்க. அண்டு எய்டன் மார்க்ரம் கிளென் வி யோ இவங்க ரெண்டு பேர்த்தில் யார் சேஃபர்னு பார்த்தீங்கன்னா, எய்டன் மார்க்ரம் 6 ஓவர் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இவரும் 6 இந்த மேட்ச் 10 ஓவர் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் யாருக்குன்னா ஈடன் மார்க்ரம் டாப் ஆர்டர்லேயே வந்துருவார். பட் ஆனால் இந்த ஆவரேஜான இந்த கிரவுண்டில் வந்து ஆவரேஜுக்கு ஏற்றபடி பார்த்தோம்னா விக்கெட்ஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனை கன்சல் பண்ணி ஆகணும். அப்படி பார்க்குறச்ச இந்த பிளென்னின் வியோ இவர் வந்து கரெக்டாக இருப்பார், இவர்கிட்ட அந்த குயிக் ஃபயராக ஒரு 25+ ரன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 2 விக்கெட் எடுக்கிற பாசிபிலிட்டிஸும் அவருக்கு இருக்குது. இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக பெரிய ஆவரேஜ் வச்சிருக்காரு இவர். ஃபஸ்ட்டு 2 மேட்சஸ் பெருசாக ஷைன் ஆகலை, இந்த மேட்ச் அவர் ஷைன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எய்டன் மார்க்ரம் கிட்ட அந்த 1 விக்கெட் ஆவரேஜாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் தென் பேட்டிங்லையும் ஒரு 35+ ரன் இந்த மேட்ச் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எய்டன் மார்க்ரமுமே சேஃபராகவே இருப்பார். ஓகே, கேசவ் மகாராஜ் தாமஸ் சம்ஷி, கேசவ் மகாராஜும் இந்த மேட்ச் வந்து ஒரு 1 விக்கெட் எடுக்கிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது, சம்ஷியும் 1 விக்கெட் எடுக்கிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்குமான ஆப்ஷன், ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன் கம்மி தான், இருந்தாலும் ஹோம் டவுன்ன்றதுனால இவங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு, 1 விக்கெட் ஆவரேஜாக எடுத்துருவாங்க. லுங்கி நெகிடி எஸ் மங்காலா, லுங்கி நெகிட்டிவ் மோஸ்ட் ஆஃப் தீசஸ் ட்ரை பண்ணியிருப்பாங்க. லுங்கி நெகிட்டிவ் ஆப்ஷனும் அந்த 2 விக்கெட் தான். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்போம். இந்த எஸ் மங்காலாவை பற்றி சொல்லணும்னா ஒரு ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், அவர் லாஸ்ட் மேட்சஸ் நல்லா போட்டிருந்தார், அது வந்து எத்தனை யூசர்ஸ் நோட் பண்ணாங்கன்னு தெரியல. பட் ஆனால் 1 விக்கெட் எடுத்திருந்தார், கொஞ்சம் அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச்ன்றதுனால அப்படி இருக்கலாம். பட் இந்த மேட்ச் அவர்கிட்ட நம்ம 2 விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பர்சன்டேஜ் வைஸில் வெறும் 8% தான் பிக் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்கள் ஒரு 5 டீம் போடுறீங்கன்னா ஒரு 3 டீம்லேயாச்சும் அவர் ட்ரை பண்ணி பாருங்கள். அவர் 2 விக்கெட் எடுத்துட்டாலும் நீங்கள் ரேங்க் வைஸ்லாம் இந்தியா அப்பர் ஹேண்டில் போயிடுவீங்க. ஸோ எல்லாமே மைண்ட் செட் பண்ண வேண்டிய விஷயம். சரி ஓகே, இந்தியா சைட்லேருந்தும் சவுத் ஆஃப்ரிக்கா சைட்லேருந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிற பிளேயர்ஸ் நம்ம கவர் பண்ணியாச்சு. இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு யார் எலிஜிபிள் பர்சன் சொல்லி நம்ம இப்போ பார்த்துருவோம். இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் 1, விராட் கோலி 2, அண்ட் தென் ஜஸ்பிரீத் பும்ரா 3. அப்படியே நம்ம சவுத் ஆப்பிரிக்கா சைடு சைடு நம்ம போனோம்னா வேண்டர் டர்சன் 1, அண்ட் எய்டன் மார்க்ரம் 2, தார்மஸ் சம்சி 3. இவங்க எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு எலிஜிபிள் பர்சனாக இருப்பாங்க. மல்டிபிள் கிராண்டிக்ஸில் மாற்றி ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 1-2 டீமில் மட்டும் இந்தியன் டீம் சைட்லேருந்து இந்த வெங்கடேஷ் ஐயர் வைஸ் கேப்டன் சாய்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். சவுத் ஆஃப்ரிக்கா சைட்லேருந்து இந்த பிளென்னிங் மோயோ இவருக்கார இவர் ஒரு 1-2 டீமில் வைஸ் கேப்டன் சாய்ஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்கெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்காக. சரி ஓகே, நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.